ஏடி அபி நல்ல அடமளன்னு சொல்லிட்டு லீவு விட்டுட்டா வட்டி எப்படி ரெண்டு மூணு நாள் லீவு தான் வரியா நம்ம வீட்டு போயிட்டு வந்துறோம் என்னடி சொல்லியா அக்கா உண்மையிலே லீவா ஆமாமா இப்பதான் சொல்லிட்டு இருந்தாவ ஐ லீவா இப்ப பாரு ஒரே நிமிஷம் எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு கிளம்பிர மாட்டேன் அபி ஏவா வா மக்கா அபி இது ஏன்டி பூமாரி எவ்வளவு அவசரத்துல இருக்கேன் தெரியுமா சொல்லிடி அபி எனக்கு எங்க அம்மாட்ட பேசணும் போல இருக்கு அபி டா கீழே போய் நம்ம வாடன்ட்ட சொல்லி ஃபோன் பண்ணி பேசுவோமா இடி கனமலன்னு சொல்லிட்டு காலேஜுக்கெல்லாம் லீவே கொடுத்தாச்சு வீட்டுக்கு தான் நாங்க கிளம்பிட்டு இருக்கோம் வா வீட்ல போய் நேரே பார்க்கலாம் என்ன மக்கா சொல்ல உண்மையாட்டா ஆமாடி லீவு கொடுத்துட்டாங்க வேற எல்லா பிள்ளை நல்லா பேக் எடுத்துட்டு இப்ப ஓடி வருவோம் பாரு நாங்க எல்லாம் பேக் எடுத்து கிளம்ப போறோம் நீ வாரியனா வா இல்லனா இங்கே இரு இல்ல மக்கா நானே வாரேன் என்ன அம்சு யாருக்கு வேண்டி வெளிய வெயிட் பண்ணிட்டு நிக்கறிய வள்ளி நீ வருவானு தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் ஆமா காலையிலே வந்து சேரணும் நீங்க ஏன் இவ்வளவு லேட்டா வரியா கொஞ்சம் போற நேரத்துல அப்படி இப்படின்னு கொஞ்சம் நேரம் ஆயிட்டு பத்துடுங்க சரி மழை துளி போடுவ உள்ள வா சரி ஆமா வீட்டுல ஏதாவது சாப்பாடு வச்சியலா ஆமா எழுபுல காலையில இட்லியும் அவிச்சு வச்சு சட்னியும் வச்சிருக்கேன் போ போய் சாப்பிடு மத்தியானத்துக்கு பூ ஒன்னும் வைக்கலையா எள்ளு போல இந்த துவையில தான் அரைச்சு வச்சேன் வேணா எடுத்து தின்னு சாயங்காலம் நம்ம வெளியே இங்கே இருந்தாது வாங்கலாம் ஆம்சு பயங்கரமா மழை வருவான் நாங்க அதுக்கு வேண்டி விரட்டியாகவும் ஓடி இருந்தோம் இல்லனைக்கு கொஞ்சம் பிந்தி எடுத்தாக வந்திருப்போம் கொஞ்சம் வெளியெல்லாம் சுத்தி பாத்துக்கிட்டு ஆமா நானும் நியூஸ்ல பாத்தேன் மலைக்குள்ள எங்கயும் மாட்டிக்கிட்டு முழிக்கிறோன்னு நினைச்சேன் எப்படியோ போனோம் பெய் எடுத்து இந்த இவன் தான் ராஜகுமாரன் தான் விறுவிறு விறுன்னுட்டு படபடா எல்லாத்தையும் ஃபாஸ்டா வாங்கிட்டு படபடா கிளம்பி போயிருவோம்க்கான்னு சொன்னான் வாங்க கூட வந்தாவல்ல அவ எல்லாரும் வீட்டுக்கு போயாச்சா நாலு முடிய தேவையில்லாம கூட்டிட்டு போனதை பத்துடுங்க அங்க போன பிறகு அவளுக்கு கைவரிசையே காட்டிட்டா என்ன சொல்ல வள்ளி என்னத்த சொல்லதுக்கு ஆம்சு உட்காருங்க சொல்லு ஏற்கனவே குடோன்ல திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சாச்சு சரி புதுசா அஞ்சாறு வெடி எல்லாம் வந்திருக்குன்னு சொல்லிட்டு அவரு சுத்தி காட்டினாரு பாத்துட்டு நிக்கவே இந்த பாக்ஸ் எல்லாம் எடுக்கட்டா இவ்வளவு சாதனம் வாங்குவோம்ல இதை எங்களுக்கு சும்மா தருங்கன்னு சொல்லி அங்க நின்று கேட்டுட்டு நிக்கா ஐயா ஐயா ஐயே அது வேற இது வேறன்னு சொல்ல வேண்டியதுன்னு எங்க சொல்ல விட்டா அவ எடுத்தான்னு சொல்லிக்கிட்டு நம்ம இவ சொப்பன சுந்தரி இப்படி பேசுவான்னு நினைக்கல அவளும் அப்படியே ஒரு பெரிய இதை எடுத்துட்டு வந்துட்டா பத்துடுங்க பிறகு அவளும் ஏதோ நினைச்சிருக்காள் நம்ம இவ்வளவு சாதனம் வாங்கினோம்னா சும்மா கொடுத்தாவனு அது கொஞ்சம் ஏத்துதான் நான் ரூபா கொடுத்துட்டு வந்தேன் அவர் வேண்டாம் வேண்டான்னு தான் சொன்னாரு சரி எல்லாம் சரியா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தான் ஒரு மாதிரி இருந்து அதெல்லாம் அதுக்கும் சேர்த்துதான் ரூபா கொடுத்துட்டு வந்தேன் பத்துடுங்க மழை ஆரம்பிச்சுட்டு போலுக்க விடாது போல இருக்கு தீபாவளி வரைக்கும் மழைதான் போல இருக்கு ஆமா ஆரம்பிச்சுட்டு போலுக்க ஆமா எக்ஸைட் பேட்டரியில தண்ணி தீந்துட்டான்னு பாத்தியளா ஆமா வள்ளி நேத்தி நீ இங்க இருந்து போன பத்தியா அதுக்கு பிறகுதான் ஏதோ எனக்கு ஒரு கரண்ட் போயிட்டு வந்த நேரம் சுருன்னுட்டு இறஞ்சி சத்தம் கேட்டா எதுக்கும் செக் பண்ணி பாப்போமேனு உள்ளவே பார்த்தா எல்லாம் அந்த சிவப்பு கலர் கோட்டுக்கு கீழே கிடக்குவு அந்தால படபடா பெட்ரோல் பங்குல போய் அப்படியே தண்ணி பாட்டில் எல்லாம் வாங்கிட்டு வந்து ரெண்டு மூணு பாட்டில் ஆயிட்டு பத்துக்கா எல்லாத்தையும் நிரப்பிட்டேன் நல்ல காலம் பத்தியளா இந்த அரிசிய ஊற விட்டு கொஞ்சம் போல மாவாட்டி வச்சிடப்படாதா இனி இந்த வாரம் பரபரப்பா இருக்கும் அப்படி எடுத்தோமா இட்லிய ஊத்தி தின்னோமான்னு இருக்கணும் அதெல்லாம் நான் ஏத்துக்கு நீ போனா பத்தியா உடனே நான் மாவெல்லாம் ஆட்டி ரெடி பண்ணி வச்சுட்டேன் கொஞ்சம் போல மாவு வெளியே இருக்கு அதுலதான் காலையில இட்லி செய்தேன் இனி மீதி நிறைய மாவெல்லாம் அப்படியே ஃப்ரிட்ஜ்ல ஸ்டாக் பண்ணி வச்சிருக்கேன் பரவாயில்லையே ஐயே துணி கொஞ்சம் நிறைய கிடந்தே அதை துவைக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தே மறந்துட்டேன் பத்துடுங்க இனி மழை வந்து நான் எப்படி காய வைக்கிறது நீ போன பத்தியா உடனே இருந்த துணி எல்லாத்தையும் அப்படியே வாஷிங் மிஷின்ல தூக்கி போட்டுச்சேன்னா அப்படியே 45 நிமிஷம் படபட படபடன்னுட்டு ஏன்னா இங்க எல்லா வேலையும் முடிச்சு அங்க பாக்கே அழகா எல்லாம் ரெடியாயி இருக்கு அதெல்லாம் படபடா காய வச்சு நான் தூக்கி போட்டிருக்கேன் இனி மடிக்கதான் செய்யணும் எப்படி அம்சு எல்லா வேலையும் பட்டு பட்டுன்னு செய்யறிய இல்லாட்டி சொல்லி சொல்லி செய்விய அது வந்துமா அது நீ இங்க இல்ல பத்தியா நீ இல்லாத உடனே எனக்கு நிறைய நேரம் ஃப்ரீயா கிடைச்ச மாதிரி இருந்து உடனே யோசிக்கக்கும் தனியா அப்படியே ஒரு மாதிரி நல்ல மைண்டு ஃப்ரீயா இருந்தா உடனே எல்லா வேலையும் பட்டு பட்டுன்னு செய்துட்டேன் அப்ப நான் இல்லனா அந்த வீட்டுல எல்லா வேலையும் ஒழுங்கா நடக்கும் அப்படி இல்லம்மா சரி எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கு நான் இன்னைக்கு கொஞ்சம் குளிச்சுட்டு போய் படுத்து உறங்கே தின்னக்கு ஏதாவது உண்டுனா எடுத்து தாருங்க தின்னே வந்துட்டாரு பெரிய மத்தவர் நான் இல்லாத நல்ல துணி துவச்சு போட்டாராம் நான் இல்லாத உடனே எல்லாம் இட்லிய வச்சாராம் நான் இல்லாத உடனே மாவெல்லாம் ஆட்டி வச்சுட்டாராம் நான் இல்லாத உடனே எல்லா வேலையும் முடிச்சு வச்சுட்டாராம் அப்படியே மீனை வாங்கி கறி வச்சு நல்லா அழகா விதவிதமா சாப்பாடையும் செஞ்சு வச்சிருக்க வேண்டியதானே எனக்கு வெஜிடேரியன் தாம்மா பிடிக்கும் நீங்க என்ன கிளம்பி போவே இல்லையா இல்ல வாங்கின சாதனத்தில எங்கம்மா வச்சிருக்கா
உங்க வாயில தான் வச்சு முத வெடிய வெடிக்க போறேன். வெடிச்சாலும் வெடிச்சிருவா வில்லத்தியாச்சா. எள்ளு போல தின்னுகிட்டு இந்த சோபாலே படுத்து உறங்கிரணும். யார் எழுப்புனாலும் எழும்ப விடாது. போனெல்லாம் சைலண்ட் மோட்லயே போட்டுறணும். சாயங்காலம் இல்ல ராத்திரி 7 மணிக்கு எழும்புனா போதும்ப்பா. வயிறு கூட பசிச்ச மாதிரி இல்ல. துவையல்னு சொன்னோன்னா பசிக்க மாட்டேங்குது. இதே இது பிரியாணி மீன் குழம்புன எப்படி பசிச்சிருக்கோம். சரி இதுலயே படுத்து உறங்கும். என்னங்க என்னங்க எங்க போனாரு? ஆபீஸ்க்கு போயிட்டாரோ? அதுக்குள்ளால இப்படி வாரம் யார தேடிட்டு நிக்கியா? வந்துட்டியலா? உங்களை தான் தேடிட்டு நிக்கேன். நான் வேற யார தேடுவேன்? என்ன விஷயம் டி? சீக்கிரம் சொல்லு. தீபாவளிக்கு ட்ரெஸ் வாங்கணும், பிள்ளைக்கு நகை வாங்கணும், அப்புறம் பட்டாசு வாங்கணும், அதுக்கப்புறம் ஸ்வீட் வாங்கணும். எங்க சொந்தக்காரவி எல்லாரையும் ஒரேட்டு போய் பார்த்துட்டு வரணும். வெளிநாட்டுல இருந்து நான் நேத்து தானே வந்தேன். அதுக்குள்ளால எல்லா வீட்டுக்கும் போனோம் போனோம்கா. ஆமா, வெளிநாட்டுல இருந்து வந்தாக்கி சொந்தக்கார வீடெல்லாம் போய் பாக்கணும்ல. சரி டி, வந்து 2 நாள் தானே ஆச்சு. தீபாவளி முடியட்டும், முடிஞ்ச பிறகு உங்க அம்மையா அப்பாய உன அக்கால எல்லாரையும் போய் பாக்கலாம். என்ன சொல்றிய, தீபாவளி முடிஞ்ச பிறவிக்கா கூட்டிட்டு போவிய? அடுத்த வாரம் தீபாவளி, நம்ம இன்னையில இருந்தே ஸ்டார்ட் பண்ணாதான் ஒவ்வொருத்தருக்கு வீட்டுக்கா போய் பாத்துட்டு வர முடியும். நீங்க வீட்டுல இல்லாத உடனே நான் 2-3 கல்யாணத்துக்கு கூட போவேல தெரியுமா? நீங்க வந்த பிறகு சேர்ந்து போய் பாக்கலான்னுகிட்டு. கல்யாண வீட்டுக்குமா நீ போவாம இருந்தா? ஆமா, எல்லாரும் ஜோடி ஜோடியா வரும்போது நான் ஒத்தைக்கு போய் நிப்பேன். அப்புறம் எல்லாரும் என்னட்ட கேட்டு கேட்டு எனக்கு ஒரு மாதிரி ஆகும். அப்புறம் வருத்தப்பட்டு ரொம்ப வீட்டுல வந்து அழுவேன். அதுக்கு வேண்டியாக நான் புற போகாம இருந்தேன். சரி இப்ப என்னத்து என்ன கூப்பிட்டா சொல்லு. தீபாவளிக்கு துணி வாங்க போனோம், அதுக்கு பிறகு பட்டாசு வாங்க போனோம், அதுக்கு பிறகு ஸ்வீட் எல்லாம் வாங்கணும். தீபாவளிக்கு ஒரு வாரம் கிடக்கும்ல, நம்ம அந்த நெட்டவெளி அக்கா எல்லாம் கடை திறக்க போறாங்களாம். அப்ப அவியல்ட்ட இருந்தே நம்ம வாங்கிடலாம். சரி, அப்ப அவியல்ட்ட இருந்து வாங்கிட்டு நம்ம ஒவ்வொரு இடத்துக்கா போகும்போது கொண்டு கொடுக்கலாம். சரி, பிள்ளை எங்க? பிள்ளைய காணல? பிள்ளை உறங்கிட்டு இருக்கா. சரி, காப்பி போட்டு உள்ளி வடையோ இல்ல உளுந்த வடையோ ஏதாவது ஒண்ணு சுட்டுவை வாரே. சரி, இந்த வீட்டை விட்டு அப்புறம் இப்புறம் இவரை வெளியவே விடக்கூடாது. கொண்டு வந்த சாதனத்தெல்லாம் கொஞ்சம் போல காட்டிக்கிட்டு பாக்கி எல்லாத்தையும் அடுத்த வீலுக்கு அடுத்த வீலுக்குன்னு சொல்லி சொல்லி காட்டவே மாட்டேங்கிறாரு. என்னத்த செய்யறதுக்கு? இப்படி என்னைக்கும் வச்சு வச்சு அடுத்தவே எல்லாருக்கும் பறக்கி பறக்கி கொடுப்பாரு. இந்த தடவை ஒரு சாதனமும் வீட்டை விட்டு போவதுக்கு விடவே விடாது. அதுல ஆளுழுத பேர் அட்ரஸ்ன்னு ஏதாவது இருந்தா மட்டும்தான் கொண்டு போய் கொடுக்க போனோம். அதுவும் கூடாத நான் போவேன். இவரை ஒத்தைக்கு விடியதான் இல்லப்பா. என்ன வந்தாலும் சரி அந்த வாட்டி. ஐயோ, காப்பியும் போட்டு உளுந்த வடையும் கேட்டாரு. உளுந்த வடை எப்படி வருவோ தெரியல. சரி, கொஞ்சம் உள்ளி வடையாவது போட்டு கொடுக்கலாம். எட்டி மனோரஞ்சனம், எங்க டி வெளியே போறா? இந்த வீட்டுல நான் இனி இருக்கவே மாட்டேன், இருக்கவே மாட்டேன். எட்டி எங்க போறா? என்ன விஷயம்? எதுக்கு நீ இப்படி தைய தக்கான குதிச்சிட்டு கிடக்கா? ஞாத்தகி வந்தானேன்னு சொல்லிட்டு ஒரு 100 ரூபாய் கேட்டேன். 100 ரூபாய் எனக்கு பேட்டில வெட்டி தோண்டி போடக்கா கேட்டேன். நான் ஏதாவது பழமோ எதாவது வாங்கி வச்சு எல்லாருக்கும் தின்னலாமேன்னு தான் நான் கேட்டேன். அதுக்கு என்கிட்ட ஒரு மாதிரி ஆசிட்டான். அதான் அவன் இஷ்டம் போல எல்லாம் வாங்கி போடியோம்ல. போற வேணத்துக்கு உனக்கு பழம் வாங்கணும். அவன் தான் இப்படி சொல்லிட்டான். சரி, இந்த கலையரசி பிள்ள, நான் அவன்கிட்ட ஒரு 100 ரூபாய் கேட்டேன்ல. சரி, பாட்டி கேட்காவளே, குடுங்கன்னு ஒரு வார்த்தை சொன்னாளா? சரி, வெளியே ஒண்ணும் போவான்டா, வீட்டுல இரு. எல்லாம் பொறுத்து பொறுத்து போயிட்டு இருக்கேன். பொறுமைக்கு எல்லாம் உண்டு சொல்லிட்டேன். தாத்தா, எப்ப வந்தே? தாத்தா, நான் இப்பதான் வந்தேம்மா. பாட்டி, நான் உங்களுக்கு காப்பி எடுத்துட்டு வந்திருக்கேன். தாத்தா, நான் உங்களுக்கு இப்ப போய் எடுத்துட்டு வரேன். தாத்தா. சரிம்மா, சரி, பாட்டிக்கு கொடு. பாட்டி, இந்தாங்க காப்பி. காப்பி? மூஞ்சிய பேரு மூஞ்சிய. காப்பி கொண்டு வர, மூஞ்சிய பேரு. எனக்கு காப்பிங்க பேர்ல வெண்ணி தண்ணில அப்படியே எண்ணெய்யா போட்டு கலக்கி கொண்டு வந்து தரது. அடுத்து அவ்வளவு மட்டும் நல்லா பசும்பால நிறைய ஒரு நேரத்துக்கு 3 நேரம் வச்சு குடிப்பாளுவ. ரஞ்சிதா, என்ன பேசுற நீ? உண்மையதான் சொன்னேன். எதுக்கு அப்படி அலறிய? இந்த வீட்டுல இவள முதல்ல நான் ஒரு மாதிரி ஆசி ஆசி தான் இருந்தேன். பிறகு இவள நான் எவ்வளவு நல்லா பாக்கேன். இவளோட இவ பெத்து போட்டிருக்கல ஒரு பய பயனாது. எம்மா, என்ன வேலை கட்டு? என் மூஞ்சியெல்லாம் பாத்தியலா, எவ்வளவு புண்ணு வந்திருக்கு. இவ ஒழுங்கா அந்த பிள்ளைக்கு நகம் கூட வெட்டி கொடுக்க மாட்டா. அவ்வளவுக்கு இவளுக்கு என்ன வேலையோ தெரியல. மூஞ்சியெல்லாம் பிராண்டி வச்சு, என் தலைமுடியெல்லாம் பிச்சு, என் துணி எல்லாம் கிழிச்சு, ரேசன் கடையில கிடைச்ச துணியை கூட அந்த பயில தொட்டில் தான் கெட்டது கொடுத்துருக்கேன். அப்படி இருந்த பிறகுக்கும் இந்த வீட்டுல இருக்க எனக்கு அவ செய்திருக்க நன்றி கடம். பாட்டி, உங்களுக்கு நான் நல்லா தான் பாட்டி டீ போட்டு கொண்டு வந்திருக்கேன். வேணா நான் இந்த டீயை குடிக்கேன் பாட்டி, உங்களுக்கு பால் கொண்டு வரேன்.
இப்ப தார மாதிரி தருவா. அடுத்து அவன் வந்த பிறகு மூஞ்ச ஊன் வச்சுக்கிட்டு என்ன சொல்லி கொடுப்பா. அவன் நேரா என்கிட்ட வந்துகிட்டு என்ன ஆட்டம் ஆடுவான். அதெல்லாம் எனக்கு தேவையம்மா. வீட்டை விட்டு நான் என் பழைய வீட்டுக்கே போயிடுறேம்மா. என் வீட்டுக்கு போயிடுறேன். அங்கேயே இருந்து என்னால எவ்வளவு நாள் இருக்க முடியுமோ அங்கேயே இருந்து கழிச்சிறேன். பாட்டி இப்படியெல்லாம் சொல்லாதுங்க பாட்டி. பாரு ரஞ்சிதா, உன்ட்டு திரும்ப திரும்ப சொல்லியே கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போ. வயசான காலத்துல நீங்க பாரு, கூடால நாலு ஆள் இல்லைன்னைக்கு நம்மளால ஒண்ணும் செய்ய முடியாது. கலையரசி எல்லாம் சரியாதான் கொண்டு வாரா. உனக்கு தாரதா எனக்கும் தாரா, அதுல அப்படி ஒரு குறையும் இல்ல. ஒழுங்கா வாங்கி எடுத்து குடி. பாட்டி பாட்டி, இனி உங்களுக்கு என்ன வேணாலும் என்கிட்ட கேளுங்க பாட்டி, நான் வாங்கி தரேன். வேலைக்கு போவேன்லாம் சொன்னா, கையில எனக்கு 5000 ரூபாய் தாரேன்னு சொன்னா நீ தந்தியா? பாட்டி நானும் ரெண்டு மூணு இடத்துல வேலைக்கு ஆட்டுக்கிட்டு தான் பாட்டி இருக்கேன். மாசம் 8000 ரூபாய் தான் தருவாங்களாம். அதை கொண்டு என்னத்த பாட்டி இது பண்ண முடியும்? சரி, நல்ல வேலை கிடைச்சா போ. அந்த காப்பிய கொண்டா. என்னங்க பாட்டி? பாட்டி எனக்கு ஒரு 15000 சம்பளம் கிடைச்சிட்டுன்னு வைங்க, நான் அவிய கிட்ட 10000 ரூபான்னு தான் சொல்லுவேன். 5000 ரூபாய் உங்களுக்கு தருவேன் பாட்டி. நீங்களும் சொல்லாதுங்க என் மாப்பிள்ளைகிட்ட. நான் 10000 ரூபாய் கொண்டு அவங்க கையில கொடுக்கலாம். நான் பைசாக்கும் வரல, ஒண்ணுத்துக்கும் வரலம்மா. இம்மா நிம்மதியா எங்களை ஒரு மணி நேரம் தண்ணி மட்டும் குடிக்க விடுங்கம்மா. கொஞ்சம் தள்ளு எழுகல படுக்கட்டு.